வணக்கம் அன்பினர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நேர்ச்சிக்கு போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம ராசி வாரியாக குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த ராசி யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிம்மம் ராசியை பார்க்க போகிறோம். ராசி சக்கரப்படி பார்க்கும்போது ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய சிம்மராசி. சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, சிம்மராசி நேர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, சிம்ம லக்னஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. பங்குனி 30ஆம் தேதி 13/4/2022 அதிகாலை 4:10 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாங்க. அற்புதமான முழு முதல் சுபரான குரு பகவான், இது ஒரு வருஷத்து பலன் கிடைக்கும் பாருங்கள். ஒரு வருஷம் ஃபுல்லாக இருப்பார். எப்படி சார் சிம்மத்துக்கு கேட்பீங்க, அதிக தொல்லை தருவாரா, 8ஆம் இடத்தில் வர்றாரே யோசிப்பீங்க, பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசி அதிபர் சூரியன் பார்த்துக்கிடுங்க, எப்போவுமே கரெக்டாக இருப்பீங்க, ஆர்டராக பேசுவீங்க, சட்டம் ஒழுங்கோடு பேசுவீங்க, ஆனால் கருணையாகவும் இருப்பீங்க, இரக்கமாக இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் மன உளைச்சல் வர மாதிரி சொல்லுறத கூட பயப்பட தேவையில்லை. நீங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க, அதி புத்திசாலிங்க, அப்படி தான் சொல்லணும் வந்துட்டு சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசி பொறுத்தவரை மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தரத்தில் ஒரு பாதம் வரும், மொத்தம் 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் கொண்டது சிம்மராசி. ஓகே சார், எப்படி சார் இருக்கும் சார், 7ஆம் இடத்திலிருந்து இவ்வளோ நாளாக நல்லாவே இருந்துச்சு, திருமண வாய்ப்பு நிறைய இருந்துச்சு, வீட்டு சுபகாரியங்கள் சிறப்பாக இருந்துச்சு, அது மாதிரி யோகங்கள் சிறப்பாக இருந்துச்சு, இப்படி இருக்கும்போது 8ஆம் இடத்தில் குரு வராரே, இப்படி சொந்த வீட்டில் வராரே, மறைவாக வர்றாரே, ஆட்சி பெற்று வர்றாரு, எப்படி சார்னு கேட்பீங்க. 6/8 வந்து பொதுவாக வந்து அதிபதிகள் 6/8 ஆட்சி பெறுவது, பயப்பட தேவையில்லை, நல்லாவே இருக்கும், பணவரவுன்னு கூட கிடைக்கும், உண்மையாக சொல்லப்போனால் ராஜயோகம் கூடும், அவர் மறைந்தாலும் சிறப்பான பலனை கொடுக்க போகிறாரு. வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்க போகலாம், வெளிநாட்டு படிக்க போகலாம், புது தைரியம் கிடைக்கும், அப்படி தான் சொல்லணும், புது மன திட்டம் கிடைக்கும், ஆயுள் பலம் பெறும், 8ல் மறைகிறோம் ஆயுள் பலம் கூடும் பாருங்கள். நீண்டகால வழக்குகள் பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக தீர்வாகி உங்களுக்கு சாதகமாயிரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்வைகள் 5, 7, 12. 5ஆம் பார்வையை 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. வெளியூர் சம்மந்தப்பட்ட பயணங்கள் சிறப்பாக இருக்கும், மன நிம்மதி கூடும், பார்த்துக்கிடுங்க. குடும்ப உறவுகள் சிறப்பாகவே அமையும், நீ குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. நல்ல தூக்கம் வரும், முதல்ல ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் சார் தூக்கம் வரும் பாருங்கள், மன அமைதி கிடைக்கும். 7ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திருமண வாய்ப்புகள் 7ஆம் பார்வை சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப நாளாக வந்து குழந்தை வாய்ப்பு இல்லை சார், குழந்தை பார்க்கிறது வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் சேமிப்பு கூடும், சிறப்பாக இருக்கும், வங்கி சேமிப்பு கூடும். ஏன்னா நேர் பார்வையை பார்க்குறாரு இல்லையா, நல்லாவே இருக்கும், இருக்க இடத்தோட பார்க்குற பார்வை சிறப்பாக இருக்கும். 9ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாயார ஸ்தானம், கல்வி ஸ்தானம், வியாபார ஸ்தானம், விவசாயி சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும்போது உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும், தாயார் ஹெல்த் நல்லாயிருக்கும், தாயாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு அவங்க மனப்பூர்வமாக கொடுப்பாங்க, அவங்களால பயன் நிறைய கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. அவங்க பாசம் உங்களுக்கு கூட கிடைக்கும், நீங்களும் அவங்கள வந்து நல்லபடியாக தாயாரை பார்த்துக்கிடணும், அவங்க ஹெல்த்தெலாம் நல்லா பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி 9ஆம் பார்வை அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதான் சொல்கிறோம், ஆசைகள் உங்களோட ஆசைகள் பூர்த்தியாகும், உயர் கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், பார்த்துக்கிடுங்க. புதிய ரக வண்டி வாகனம் வாங்கலாம், உயர் பதவிகள் கிடைக்கலாம். நீங்கள் சொல்லலாம் சார், 8ஆம் இடத்தில் வரும்போது வாளை பட்டம் வளர்ந்தார் சார், அந்த மாதிரி பிரச்சனை வருமா, ஏன் வருது, கவனமாக இருந்தால் வராது, நீங்களாக பிரச்சனைக்கு போனாதான், நீங்களாக எதிர்க்க போனாதான், நீங்களாக பகை உருவாக்கிட்டா தான், அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை வரதை பார்த்துக்கிடுங்க. கலைத்துறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆன்மீக ஞானம் கூடும், ஆன்மீக யாத்திரை சென்று வரலாம், தீர்த்த யாத்திரை சென்று வரலாம், திருப்பண வேலையை சிறப்பாக செய்யலாம், பார்த்துக்கிடுங்க. சொத்து பிரச்சனைகள் தீரும். ஓகே, 8ல் மறைஞ்சிருக்கணும், கவனமாக இருக்கணும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆபரணங்களை கவனம், ஆபரணக்காரன் குரு பார்த்துக்கிடுங்க, மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற பொருட்கள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அடுத்தவங்க பொருளாம் வச்சுக்கூடாது, மிஸ் ஆகிட்டா போச்சு மாட்டிக்கிடுவோம், பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம உங்கள் பொருளாக இருந்தால் லாக்கர் ரெண்டே வச்சுருக்கேன் வந்துட்டு. ஓகே, அனாவசியமாக வந்து நீங்கள் வந்து எப்போ மாதிரி நார்மலாக இருக்கணும் சார், பார்த்துக்கிடுவோம், நம்ம வீடு தானே, நம்ம இடம் தானே, வச்சிட வேணாம், கவனமாக ஆபரணங்களை கவனமாக இருங்க. தொழில் விருத்தி பண்ணணும், கடன் வாங்கிடாதீங்க, கடன் வாங்கினா சிக்கலாயிரும், பார்த்துக்கிடுங்க. இடமாற்ற இப்போதைக்கு வேண்டாம், இருக்க இடத்துலே சிறப்பாக பண்ணலாம். ஆக வந்து கும்பத்தில் மீனத்துக்கு போனாலும் சொந்த வீட்டுக்கு போனாலும் மறைஞ்சிருந்தால் கூட நல்ல நிறைந்த பலனை கொடுப்பார். பட்டம் பதிவு பற்றி பயப்பட வேணாம், மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும், சரி பண்ணிட்டு சரி பண்ணிக்கிடுங்க சார். பரிகாரம் சார், ஜீவசமாதியில் கும்பிட்டு வரலாம், தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டையில் நின்ற கோலத்திற்குரிய ராஜ குருவை கும்பிட்டு வரலாம், அங்கே தான் நின்ற கோலத்திற்கார் பாருங்கள். கும்பகோணத்தில் ஆலங்குடியில் குருபானம் கும்பிட்டு வரலாம், சிவங்கை பக்கத்தில், திருப்புத்தூர் பக்கத்தில், பட்டமங்கலம்ங்கிற ஊரில் அற்புதமான திஷ்ணாமூர்த்தி கிழக்கு பாத்திரக்கார் அவரையும் கும்பிட்டு வரலாம். சோழவந்தான் பக்கத்துலையும் குருவித்துறையில்
அற்புதமான குருவித்துறையில் அங்கே குருபான கும்பிட்டு வரல சிறப்பாக இருக்கும். வாய்ப்பிருந்த நேரம் வந்தால் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறிறாங்கன்னா மடப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏற்றாவில் ஏறத்தளவு 18-20 வருஷம் ஆச்சு. தெற்கு பார்த்த பிள்ளையார் தெற்குங்கிறது குரு சம்பந்தப்பட்ட தெற்கு தட்சிணம் இல்லையா, குரு தோஷம் நீக்கக்கூடிய குரு பார்வை தரக்கூடிய அற்புதமான பிள்ளையாக இருக்கார் விசாலாட்சி விநாயகர். திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் அவர் வந்து வாய்ப்பிருந்த நேரம் தான் கும்பிடலாம் வந்துருப்பாருங்க. கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஸ் பிங்க் பயன்படுத்தலாம். அன்னதானம் செய்யலாம், ஆடிதானம் செய்யலாம். ஆடிதானம் புது ஆடை தான் தானம் பண்ணணும், பழைய ஆடை தானம் பண்ண கூட பாருங்கள். டவுட் இருந்தால் நேரம் வந்து பார்த்துக்கலாம். மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறிறனா மட்டப்புறம் விலை காட்சிக்கு தப்பு நேரம் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் விசாலாட்சி ஜோதிட மந்திராலயத்தில். சப்போஸ் வரவங்களும் கூகுள் பே ஃபோன்பேயில் பண்ண முடியும் கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். அதிரசு யார் பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கன்னியா ராசினியர்கள் பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசினர்களுக்கும் உருந்து பார்த்துக்கிடுங்க, கன்னியா ரகுநகாருக்கும் உருந்து பார்த்துக்கிடுங்க. காலச்சக்கரப்படி 6வது ராசியான கன்னியா ராசி இப்போ பார்த்திங்கன்னா உத்திரம் 2-3-4 பாதங்கள், அஸ்தம் 1-2-3-4 பாதங்கள், சித்திரை 1-2 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் கொண்டது அற்புதமான கன்னிராசி. இப்போ எப்படி சார் இருக்குது சார் கேட்க போகிறீங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறோம் வந்துட்டு குரு பெயர்ச்சி 13/4/2022 ஸ்ரீ பிரப வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 4:10 மாறுறாரு. கும்பத்திலிருந்து மேலத்துக்கு போகிறாரு. எப்படி சார் இருக்கும், ஏற்கனவே 5ல் இருந்தார் இப்போ 6க்கு போகிறாரு, 5 இருக்கும் எப்படி சார் பல பிரச்சனை இருந்துச்சு இந்த மாதிரி சொல்லுவீங்க. புதன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் ராசியாதிபதி, ஆனால் குரு உங்களுக்கு பாதுகாதிபதி, பல வழியில் பிரச்சனை செஞ்சுருக்கலாம் செய்யலாம், அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6இல் குரு இருந்து 7க்கு போயிருக்கார், 6இல் குரு இருந்து 7க்கு போயிருக்காரு. ஏறத்தாலும் ஒரு 5 மாதங்களாக 6ல் இருந்தார், 5 மாதங்களாக 6இல் இருந்தார், இப்போ 7ல் போயிருக்கார் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. எப்படி சார் இருக்கும்னா குரு கௌரவக்காரகன், கண்டிப்பாக இது வரைக்கும் பாதிப்பு இருந்திருக்கலாம், 6ல் இருக்கும்போது அந்த பாதிப்புகள் தந்திருக்கலாம், மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வர்றாரு. அடுத்து பார்த்திங்கன்னா டென்ஷன் மாறும், இப்போ மன திருப்தி கிடைக்கும், அலைபாய் மனதை வந்து அமைதிப்படுத்தலாம், அந்த வாய்ப்புகள்லாம் இப்போ 7ல் வரும்போது கண்டிப்பாக நேர் பார்வையாக இருக்கார் பார்க்குறாரு. உறவுகள் பலப்படும், வாகன செலவுகள் கூடலாம், வாகனங்கள் வாங்கலாம், ஓகே. 4ஆம் அதிபதி அந்த மாதிரி பார்க்கும்போது கடன் நோய் வழக்குகள்லாம் கண்டிப்பாக மாறும். 7ஆம் அதிபதி கான்சல் பார்க்கும்போது இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆட்சி நிலையில் இருக்கார், நேர் பார்வையாக இருக்கார், ஓகே. பொதுவாகவே குரு பகவான் 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் போது ராஜயோகம் இருக்குது நிறைய இது சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ வந்து பார்க்கும்போது 7ஆம் சஞ்சரிக்கும் போது நல்ல பார்வையாக இருக்குது, அரசு உதவிகள் கிடைக்கும், திருமண யோகங்கள் கிடைக்கும், குழந்தைய பாக்கியம் கிடைக்கும், நம்ம புதிரஹாரன் குரு பார்த்துக்கிடுங்க, அதனால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் ஆட்டோமேட்டிக் கூடிரும், ஆன்மீக நாட்டம் கூடும், புனித யாத்திரை போயிட்டு வரலாம், தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம், வியாபார லாபம் தொழில் லாபம் கிடைக்கும், அரசு வேலை தேடி வரும் சார் சொல்கிறாங்க. அரசாங்க உதவிகள் அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம், கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிற மாதிரிலாம் நிறைய வரலாம், வாய்ப்பு இருக்குது பாருங்கள், ஓகே. 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை அது குரு பகவானுக்கு. இப்போ 5ஆம் பார்வை வந்து இப்போ எதை பார்க்குறாருன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறனால கண்டிப்பாக லாபம் கூடும். தனகாரகன் பார்த்தீங்களா நிறைய ஹெல்ப் பண்ணுவார், பிரச்சனைகளை தீர்வு காணலாம், அரசியலில் வெற்றி பண்ணலாம், புதிய பதவிகள் கிடைக்கலாம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறவங்களுக்கு யோகமாக இருக்கும், உள்நாடு போக நினைக்கிறவங்களும் தாராளமாக தடை இருந்திருக்கலாம், தடைகள் மாற வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இது 5ஆம் பார்வை ராபசாந்தை பார்க்குறனால. அடுத்து 7ஆம் பார்வையாக ராசியே பார்க்குறார், அப்போ ராஜ பதவிகள் கிடைக்கலாம், முக வசியம் கூடும், தொழில் வசியம் கூடும், அந்யோன்யம் கூடும் குடும்பத்தில் வந்து, அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம கவனமாக பேச்சில் கவனமாக இருக்கணும், பணம் தேடி வரும், சந்திப்புகள் சுகம் கூட்டும், பெரிய மனித சந்திப்பு கிடைக்கலாம் பாருங்கள், உடல்லாம் கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது, மனது சந்தோஷம் கூடும். அடுத்து 9ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய சாதனை பண்ணலாம், ஆவரண சேர்க்கை நிறைய கிடைக்கும், உங்கள் அசதி மாறும், போட்டி தேர்வு வெற்றி பெறலாம், வெற்றி ஸ்தானம் இல்லையா, இப்போ நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பயப்பட தேவையில்லை. டோட்டலாக என்ன சார் மைனஸ்ன்னு கேட்பீங்க, மைனஸ் என்னென்னா குரு உங்களை ஏற்கனவே பாதுகாதிபதி, எப்போவுமே பாதுகாதிபதிங்கிற கான்செப்டில் குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, 7ஆம் இடத்தை போய் இருக்கார் இல்லையா பார்க்க 7ஆம் இடத்துக்கு வரனால குடும்பத்தில் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, கூட்டுத்துறையும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கவனமாக இருக்கணும் பாருங்கள், இருந்தால் தொந்தரவில்லை. வண்டி வாகனத்தில் விழிப்பாக போகணும், 3 பாயிண்ட் நம்ம கரெக்டாக இருக்கணும், குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது 1,
கூட்டுத்தொழில விழிப்பாக இருக்கணும், பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும், வண்டி வாங்கிறது விழிப்பாக இருக்கணும், மூணையும் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா எந்த தொந்தரவும் வராது. ஓகே பரிகாரம் சார்னு கேட்பீங்க, எனக்கு 5 மாதம் கஷ்டப்பட்ட சரி, இனிமேல் கஷ்டங்கள் 1 வருஷத்துக்கு கஷ்டங்கள் கிடையாது. யாருக்கு? உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்து நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். பயப்பட தேவையில்லை. வழிபாடு சார், வழக்கம் போல் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க, ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டையில் அற்புதமான குருபுவா நின்ற கூடத்து இருக்கார், ராஜ குருவார்கள் போய் கும்பிடுவாங்க, சிறப்பாக இருக்கும். கும்பகோணம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆலங்குடியில் குருபான்றவர் கும்பிட்டுவாங்க. இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் பட்டமங்கலத்தில் அற்புதமான குருபான்றவர் கும்பிட்டுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சோழவந்தான், இப்போ முதல்ல சோழவந்தான் பக்கத்தில் குருவித்தொயங்கிற ஊரில் அற்புதமான குரு இருக்கார், போய் கும்பிட்டுவாங்க. எங்கேயும் போக வாய்ப்பு இல்லைன்னா அவசரத்துக்கு பக்கத்து இருக்க, எப்போவுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் நவக்கிரகத்தில் வடக்க பார்த்த குருவை வாடிக்கையாக எப்போவுமே கும்பிட்டு வரலாம். கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம சில நேரங்களில் பிரச்சனையாக தான் போகிறோம், அப்படி போகக்கூடாது. எப்போவுமே கடவுளை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். கடன் நோய் வழக்குகள்லாம் மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சூப்பராக இருக்குது, பயப்பட தேவையில்லை. டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 94 431 65 504 பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிகேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. குரு பரிகாரஸ்தலம் தெற்கு பார்த்துருக்கார், அவரே வந்து கும்பிடலாம். திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிகேத்தாப்பில். விசாலாட்சி ஜோதர் மந்திராட்டி ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பார்த்துக்கலாம், கேரகம் பார்த்துக்கலாம். தொழில் மற்றும் வியாபார வசதி இயந்திரங்கள்லாம் கடன் தீர்க்கும் குபேர ஜாதகம், பணம் தரும் குபேர ஜாதகம் வாங்கிக்கலாம். சப்போஸ் வரவங்களாம் கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாத் வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புப்பணம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். கால புருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கும் சொல்கிறது பொருந்தும் பார்த்துக்கணும், துலா லக்னாகாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. ஓராண்டுக்கான பலன்கள் எப்படி சார் இருக்கும்? ஓகே வந்து பார்த்திங்கன்னா 5-6 குரு வர்றாரு அப்படிங்கிற எப்படி சார் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வந்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் எப்படி சார் இருக்கும்? புதிய பதவி தேடி வருமா உங்களுக்கு? அதிபதி சுக்கரன் அதிபதி. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசா நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்ட 9 நட்சத்திர பாதங்கள் கொண்ட 3 நட்சத்திரங்கள் கொண்ட அற்புதமான ராசி துலா ராசி. நீதிமானாக இருப்பீங்க, நியாயத்துக்கு கட்டுப்படுவீங்க, நியாயத்தை எடுத்து சொல்லுவீங்க, நடுநிலையாக இருப்பீங்க, அன்புக்கு கட்டுப்படுவீங்க, செல்வாக்காக இருப்பீங்க. அற்புதமான ஒரு ராசி வந்து பாருங்கள் எப்படி சார் இருக்கும். ஏற்கனவே 5வது இடத்துல இருந்தார், ஒரு 5 மாதம் இருந்தார். இப்போ 1 இயருக்கு 6வது இடத்துல குரு இருக்க போகிறாரு. 13, 4, 2022 பங்குனி 15 மாற போகிறாரு. கும்பம்ட்டு மீனாக மாற போகிறாரு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்கு வராரு, ஆட்சி பெற்று வராரு. கடன் குறையுமா? கண்டிப்பாக குறையும். சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க. பிள்ளைகளாவது தொலைகிறது சார், எல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் கண்டிப்பாக மாறும், சாதகமாகும். மருத்துவ செலவுகள் மாறும், தீரும், குறையும். ஓகே வீண் பள்ளியிடமான சார் மாற வாய்ப்பு இருக்குது. உயர் பதவி தேடி வரும். ஓகே சொந்த வீடலே 6, 8, 12 வந்து உரியவர்கள் அதை இப்போ 6, 8 மறையிறது ரொம்ப விபரீத ராஜயோகம், விபரீத ராஜயோகம் பார்த்துக்கிடுங்க. திடீர் பணம் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், மறைமுக வருமானங்கள் கூடும். 1 இயருக்கு ரொம்ப ஜமாய்க்கலாம் பாருங்கள். அது மாதிரி பேங்க் லோன்லாம் ஆட்டோமேட்டிக்காக எளிமையான வகையில் உங்களுக்கு தேடி வரும் பாருங்கள். போட்டிகளை வெற்றி பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி மனம் வந்து தெளிவாக இருக்கும் பாருங்கள். போட்டி தேர்வுகளே வெற்றி பெறலாம். வந்துட்டு புதிய ஆபரணங்கள் அதுவாட ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏஜென்சி பண்ணுறவங்கலாம் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஓகே சார், குரு பார்க்க குடியின்மை 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. இப்போ 5வது பார்வை 10வது இடத்தை பார்க்குறாரு, தொழிற்சாணத்தை பார்க்குறாரு. புதிய வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலை ஆட்டோமேட்டிக்காக அமையும். புனித யாத்திரையை போயிட்டு வரலாம். குழந்தைய வாய்ப்பு வீட்டை கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் கிடைக்கிற சில கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7வது பார்வை 12வது வீட்டை பார்க்குறாரு. வெளிநாடு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். குடும்பத்தை வந்து விட்டு கொடுத்து போங்க, பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க. மனநிம்மதி குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பிரச்சனை வராது பாருங்கள். அடுத்து 9வது பார்வை 2வது இடத்தை பார்க்குறாரு. வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வலுப்பெறும், அந்த ஸ்தானம் வலுப்பெறும். குடும்ப உறவுகள் அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். பேச்சில் வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும். பேச்சு கொஞ்சம் ஹார்டாக பேசாதீங்க, தன்மையாக பேசுங்க, வேகமாக பேச தீப்பொறி பிறக்கிற மாதிரி பேச வேண்டாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சேமிப்பு உயரும், சரளமாக பணம் வரும் சார். புதிய இடம் வாங்கலாம், புதிய வீடு வாங்கலாம்,
புதிய வீடு கட்டலாம், புதிய வாகனம் வாங்கலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து 9ஆம் பாரில் சிறப்பாக இருக்குது. திட்டங்கள் பிளானிங் பண்ணால் வெற்றி பெறுவீங்க, சாதிப்பீருங்க, சாட்சி கட்டுவீங்க, ஆபரணம் செய்து கண்டிப்பாக உண்டு. ஓகே, வயசார் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளில் பேச்சில் கவனம் தேவை, வார்த்தைகளை வேகமாக விட்டக்கூடாது. கிராமத்தை சொல்லுவாங்க, அரிசி சோறு சிந்தனா எடுத்துடலாம், சொல்லு சிந்தனா எடுக்க முடியாது, பார்த்துக்கிடுங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். அப்போ வந்து நல்லாவே இருக்குது. ஆறில் குரு பயப்படும் விபரீத ராஜயோகம் சொல்லியிருக்கோம். 6, 8, 12 குரியவர்கள் 6, 8 மறைவது அற்புதமான விபரீத ராஜயோகம். வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க. வழிபாடு சார், தென்குடி திட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் நின்ற குரு ராஜகுருவை கும்பிட்டுவாங்க. கும்பகோணபுரத்தில் ஆலங்குடியில் அற்புதமான குருபானை கும்பிட்டுவாங்க. மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறை சோழவந்தான பக்கத்தில் போய் கும்பிட்டுவாங்க, வாய்ப்பு இருந்தால். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் கன்றவாணி பக்கத்தில் பட்டமங்கலம் அற்புதமான திருஷ்ணாமூர்த்தி, தெற்கு பார்த்து திருஷ்ணாமூர்த்தி கிடையாது, கிழக்கு பார்த்து திருஷ்ணாமூர்த்தி கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்ல கூட்டி கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க வரும்போது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். அந்த வரிசை யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விருச்சிகம், விருச்சிகம் ராசினியருக்கு பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலங்க பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசினியர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, விருச்சிக லக்னஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரப்படி பார்த்திங்கன்னா 8வது ராசியாக வர்றது விருச்சிக ராசி. ஒரு அற்புதமான ராசின்னு சொல்ல வந்துட்டு இப்போ ஓராண்டுக்கான பலன்கள் சொல்ல போகிறோம். 13/4/2022 பங்குனி மாதம் 30ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாங்க. யார்? குரு பகவான். இயற்கையிலேயே முழு முதல் சுவர், நன்மை தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். எப்படி சார் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வந்துட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எங்கே இருந்தார் உங்களுக்கு தெரியும். வந்துட்டு 4ஆம் இடத்து இருந்தார், இப்போ 5க்கு மாற போகிறாரு. ஓகே, அவர் இருக்க இடத்த விட பார்க்குற பார்வை சிறப்பாக இருக்கும். 5, 7, 9 பார்வைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பார்த்துக்குங்க. உங்களுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். எப்பவுமே பூமி யோகம் உள்ளவர்கள், அதிகார பதவி உள்ளவர்கள், வெற்றியை நோக்கி நடைபோடக்கூடியவர்கள், ரொம்ப கெட்டிக்காரங்க நீங்கள். அப்போ நீங்கள் எப்படி சார் இருப்பீங்க? மன ஆறுதல் கிடைக்குமா? சேமிப்பு கூடுமா? செல்வந்தர் ஆக முடியுமா? பல மாதிரி கேள்விகிட்டிருக்கு. உதவு மனப்பானை எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்கு வந்து பெண்களால் யோகம் எப்பவும் கூட கிடைக்கும் பாருங்கள். பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்குது. அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். மொத்தம் 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்கள் கொண்டது விருச்சிக ராசி. ஓகே சார், ஏற்கனவே 4 இருந்தார் சார், என்ன பண்ணியிருப்பார்? ஒரு 4-5 மாதமாக இருந்தார் சார், 5க்கு வராரு, மாற உட்காரா போகிறாரு. குருபவான் என்ன எப்படி சார் முயப்பீங்க? ஓராண்டு பலன்கள் கண்டிப்பாக வாகன நஷ்டங்கள் ஏற்படுத்திருக்கலாம், கால்நடைகளில் பிரச்சனை இருந்திருக்கலாம், விவசாய லாபம் குறைஞ்சிருக்கலாம், எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனத்தால் யோகம் கிடைக்கும், கால்நடைகளால் யோகம் கிடைக்கும், விவசாய லாபம் கிடைக்கும் பாருங்கள். கௌரவ பாதிப்புனி வராது, மேலதில் டார்ச்சர் வராது, தொந்தரவு வராது. வியாபார லாபம் கண்டிப்பாக கூட கிடைக்கும். வந்து வண்டி வாகன யோகம் கண்டிப்பாக இருக்கும். வசதி வாய்ப்பு நிச்சயம் கூடும், குறிப்பாக மன நிம்மதி கூடும். மன உளைச்சல் சார், பணம் இல்லாட்டை கூட சரி பண்ணிடுற மன உழைச்சிரமுன்னு சொல்லுவீங்க. அந்த கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும், உங்களுக்கு புதிய பதவிகள்லாம் கிடைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீண் பழிகள்லாம் கண்டிப்பாக மாறும், பதவி தடை மாறும், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கேது வேறு உட்காந்து குழப்பிட்டு இருந்தார், வந்துட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக ராகு ஏது பிரிச்சில் மாறி போயிட்டார். இப்போ 6ஆம் இடத்துல ராகு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டாப்பில் ஏற்றுவார். இப்போ வந்து ஏற்கனவே இப்போ 5ல் வந்த குருவும் ஆட்சி பெற்று வந்திருக்காரு. அப்போ ராஜாதி ராஜயோகம்னு சொல்ல முடியும். ஏன்னா 2, 5, 7, 9, 11 இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக யோகம் கிடைக்கும். அப்போ அது ஒரு யோகமான காலம். 5ல் குருங்கிறது ஒரு அற்புதமான காலம், 6ல் ராகுங்கிறது அதிர்ஷ்டத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய காலம். ரெண்டுமே சேரும்போது சிறப்பாக இருக்கும். 2, 5 உடைய யோகாதிபதி குரு பகவான் கண்டிப்பாக மகிழ்ச்சியை குட்டி கொடுப்பார். முழு ராஜா பறவை பார்த்துக்கிறாரு. இது வரைக்கும் திருமண ஆகலைனா திருமணத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். பிள்ளைகளால் இம்சேரும் சார், பிள்ளைகளால் தொந்தரவு குறையினே யோகம் கூடும். ரொம்ப நாள் குழந்தை வாய்ப்பே கிடைக்கல சார், அங்கே பார்க்காத போகாத கோயிலில் பார்க்காத மருத்துவர்கள்னு கேட்டிங்கன்னா இப்போ போய் கும்பிட்டுவாங்க. டாக்டரை போய் பாருங்கள், குடும்ப மருத்துவரை போய் பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கும். அது குறிப்பாக சொல்லப்போனால் ஆண் குழந்தைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆச்சரியமாக இருக்கா? ஓகே, ஒரு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்கும். தடைகள் மாறும், நல்ல காரியங்களை சமாளிக்கலாம், செய்யலாம், நல்ல மனிதர்கள் சந்திப்பு கிடைக்கும் பாருங்கள். புதிய இடம் வாங்கலாம், புதிய வீடு வாங்கலாம், உள்ள டாப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு முக்கிய புள்ளியை அவங்களை வந்து மதித்து கூப்பிடுவாங்க. அவரை கேட்டு செய்யணும் சார், அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கலாம், பெரிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கலாம், சொந்த தொழில் புதிய வேலை அமையலாம், புதிய தொழில் அமையலாம், சம்பள உயர் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் பாருங்கள். உங்கள் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது, பயப்பட தேவை இல்லை. ஓகே, அடுத்து பார்வைகள் சார், 5ஆம் பார்வை
ஏழாம் பார்வை, ஒன்பதாம் பார்வை, ஐந்தாம் பார்வை, ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு. அப்பாவுக்கு யோகம் இருக்குது, அப்பாவால் உங்களுக்கு யோகம் இருக்குது. மன அழுத்தம் குறையும், மன ஆறுதல் கூடும். பார்த்துக்குங்க, அரசியல் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும். அரசியல் இதுவரைக்கும் பிரச்சனை இது சார், இனிமேல் உங்களுக்கு பதவிகள் தானாக தேடி வரும். அடுத்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாரு. தொட்டது துளங்கும் அப்படி தான் சொல்லணும் வந்துருப்பாருங்க. அற்புதமாக இருக்கும் இந்த ஸ்தானம் பார்க்குற பார்த்தீங்கன்னா, பூமி யோகம் கிடைக்கும், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பிளாட்டு வாங்கலாம், வீடு கட்டலாம், பழைய விடம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம், புதுப்பிக்கலாம், எல்லாம் பண்ணலாம் பாருங்கள். அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ராசியே பார்க்குறார். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. எல்லாமே பதிமூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட போகிறீங்க. கரெக்டாக நாலு பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. பணம் வரும் வரும், வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு விடாமுயற்சியும் கண்டிப்பாக வேணும். சொல்லக்கூடிய பழங்கள் விருச்சிக ராசிக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. விருச்சிகளுக்கு நகரஹாரமும் பொருந்தும் பார்த்துங்க. பரிகாரம் சார், திருச்செந்தூர் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க முருகனை விடாமல் கும்பிட்டுவாங்க. ஜீவசமாயில் வழிபாடு பண்ணுறாங்க, சிறப்பாக இருக்கும். தஞ்சாவூர் பக்கத்தில் தென் குடித்திட்டையில் ராஜகுருவாக தனியாக நின்ற குளத்து இருக்காரு, அவரை போய் கும்பிட்டாங்க, சிறப்பாக இருக்கும். ஆலங்குடி பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில், கும்பகோணம் பக்கத்தில் ஆலங்குடியில் ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது, அங்கே குருபவான் சன்னிதி இருக்குது, அங்கே போய் தாராளமாக கும்பிட்டு வரலாம், போயிட்டு வாங்க. அது மாதிரி சென்னையில் பாடிங்கிற இடத்துல குருஸ்தலம் கும்பிட்டு வரலாம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில், திருக்கோஷ்டூர் பக்கத்தில், பட்டமங்கலத்தில் தெற்கு பார்த்து இருக்காமல், வழக்கம் போல் தெற்கு பார்த்து இருக்காமல் கிழக்கு பார்த்துருக்கார் தட்சிணாமூர்த்தி போய் கும்பிட்டுவாங்க. அது மாதிரி சோழவந்தாம் பக்கத்தில், மதுரை மாவட்டத்தில் சோழவந்தாம் பக்கத்தில் குருவித்துறை, பேரே குருவித்துறை பாருங்கள், குரு இருக்கக்கூடிய இடம், அங்கே போய் கும்பிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்ல கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 94 435 பேசலாம். அது மாதிரி மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறிறங்கன்னா மடப்புறம் விளக்கு, மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கத்தாப்பில் திசை மாறி தெற்கு பார்த்து பிள்ளையார் இருக்கார். தெற்குங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய அம்சமான பிள்ளையார். திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர், மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கத்தாப்பில், அங்கேயும் வந்து கும்பிடலாம். டவுட் இருந்தால் செல்ல கூப்பிட்டு கேட்டுங்க. நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கத்தாப்பில் ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பார்த்துக்கலாம், கயிறு பார்த்துக்கலாம். பணம் வர்றது, பணம் தங்குறதுக்கெல்லாம் எந்திரங்கள் இருக்குது. விருப்பப்பட்டால் நம்பிக்கையிறந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் நேரம் வர முடியலாம், கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாத்த வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களே அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.